ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி காலையில் அப்படியே பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் செய்கிறதுலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன். பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டத்துலையுமே சேம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கம்மி கம்மியாக அதில் வந்து சேர்த்து நம்ம விசில் விட்டு எடுத்துகிற வேண்டியதான். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறத விட நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பசங்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். டைமிங் காமிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து பழைய வீடியோஸில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து எதனால் காமிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ரீசனுமே நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி செய்யாதனாலேயே நான் வந்து டைமிங் வந்து காமிக்கிறதே இல்லை. என்னுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 லன்ச் செய்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பார்த்தீங்கன்னா நான் தனியாக காலையிலேயே செஞ்சு வச்சு விட்ருவேன். எங்களுக்கு வந்து ஒரு 12 மேலே தான் கிச்சன் ஃப்ளோ போய் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலே செய்யணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து 2 நேரத்தில் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி முடிச்சிட்டேன்னா எனக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இதனாலேயே நான் டைமிங் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து டைமிங் வந்து காமிச்சு வீடியோ வந்து அவ்வளோவா போடுறதில்ல. ஒரு சிலரில் நல்லா சுறுசுறுப்பாக பார்த்திங்கன்னா காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து கெடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து காமிக்காமே வச்சுருந்தேன். லன்ச்சுக்கு தக்காளி சாப்பாடு முட்டை, ஸ்நாக் வந்து இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களையுமே நல்லா நீட்டாக வந்து ஸ்கூலுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படியே வந்து வேலை செய்ய மாட்டேன். அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் கிச்சனுக்குள்ளேயே நான் வந்து வருவேன். இந்த டைமிங்கில் நான் சமையல் ஒர்க் அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் நான் என்னுடைய வேலை எல்லாமே கரெக்டாக முடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே அரிசி வந்து ஊற போட்டுட்டு இப்போ வந்து சாப்பாடை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம என்ன குழம்பு வச்சாலுமே அதுக்கு வெங்காயம் தேவைப்படுறதுனால ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுட்டோம். இன்றைக்கி வார கடைசி அப்படிங்கிறனால ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே ஒரு காயுமே இல்லை. என்ன குழம்பு வைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மாமா பார்த்திங்கன்னா சவுச்சவ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் காலையில் சமைச்சு முடிச்சுட்டு நான் வந்து டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மதிய சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விடுவேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் நிறையா காய்கறி வாங்கி அடுக்கி வைக்கும்போதே நம்ம என்ன குழம்பு வைக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம். இன்றைக்கி பாருங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். Thank you.
இந்த சவ் சவ் அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டு இல்லை சாம்பார் தான் வைப்பாங்க. இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு அது கூட தக்காளியுமே போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். அரிசி கழுவுன தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளரும். சின்னதாக பெருசோ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு செடி வச்சு வளர்க்கும் போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவு சவு வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டோம். வதக்கி அரைச்ச மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக இதில் வந்து புளி சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க டைம்க்குள்ள இப்போ வந்து கிளீனிங் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீட்டாக வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கான குக்கிங் கிளீனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்மே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் செய்கிற மாதிரி ஒர்க் இருந்தால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுத்துருந்தாங்க.
இன்றைக்கி என்னுடைய டே இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.